அனைத்து மொழி மக்களுக்கும் வணக்கம். நான் வெங்கி தமிழன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அர்பன் பவர் பேங்க் 20,000 mAh கெப்பாசிட்டி உள்ள பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த அர்பன் 20,000 mAh பவர் பேங்கை பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதுமே அதனுடைய பில் கொடுத்துருக்காங்க. நான் ஆஃபரில் 1,084 வாங்கியிருந்தேன். இன்றைக்கி மேபி ப்ரைஸ் வந்து வேரியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெப்சைட்டில் தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நண்பா. நம்ம பவர் பேங்கோட இமேஜை ஃப்ரண்ட்லேயும் அப்படியே சைடில் ரெண்டு பக்கமும் மிலிட்ரி யூனிஃபார்ம் ஸ்டைலில் அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. அப்படியே பாக்ஸோட பின்னாடி பார்த்தா ப்ரைசிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸும் ஐஃபோன், சாம்சங், ஒன் பிளஸ், ஐபேட் மினின்னு இது எல்லாத்துலேயும் ஹவு மெனி டைம்ஸ் சார்ஜ் போட முடியுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸோட சீலை பிரித்து நம்ம பவர் பேங்கை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். சீலை ஓப்பன் பண்ணதுமே உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு. சரி, அந்த பாக்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம். அந்த பாக்ஸை வெளியே எடுத்தா நம்ம பவர் பேங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல நல்லா டைட்டாக ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கிராச்சஸுமே இல்லாமல் நல்லா சேஃப்டியாக. அதோட இந்த பவர் பேங்கோட கேரண்டி கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியும் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஆஸ் யூஷுவல் வந்து யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன மாடல்னால் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அன்பாக்ஸு. இதனுடைய அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். சரி நண்பா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவர் பேங்க் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி, அதை விடுங்க. இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் உங்கள் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கலர் வந்து ப்ளூ. அப்படியே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 LED லைட் இண்டிகேட்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன டாட்டா. கீழே வந்து அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்கும். ஸோ இது நல்ல சாஃப்ட் டச் ஃபினிஷாகவும் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பால் பச்சை கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இண்டிகேட்டிங்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பட்டன் தானே தவிர அது வந்து ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது. இதில் சின்ன ட்ராபேக் என்னென்னா கொஞ்சம் அகலமும் கூட, அதனால் கையில் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நமக்கு இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி தான். லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது. ஸோ 20,000 mAh பவர் பேங்க்ன்றதுனால கொஞ்சம் அகலமாக இருக்க என்னன்றது வந்து தெரியல எனக்கு. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லேயர் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் வந்து 22.5 W 2-way ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்றது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த 12 லேயர் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணும்போது உங்கள் மொபைலும் டேமேஜ் ஆகாமல், இல்லை பவர் பேங்க்கும் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்து அதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி நமக்கு உள்ள ஒரு 12 லேயர் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சார்ஜ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எதனாலலாம் பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். பட் இதில் 12 லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால பவர் பேங்க்கில் நீங்கள் சார்ஜ் போட்டாலும் இன்புட் ஓவர் வோல்டேஜ் இல்லை அண்டர் வோல்டேஜாக இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் பவர் பேங்க்கை. ஸோ பவர் பேங்க்கில் வந்து நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போட்டாலும் ஓவர் கரண்ட் இல்லை ஓவர் வோல்டேஜ் இருந்தாலும் உங்கள் மொபைலையும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இதில் 12 லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற 11 ப்ரொடெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எதனாலுமே வீடியோ லென்த் ஏற்கனவே அதிகமாக இருக்குன்றதுனால. இப்போ இந்த 22.5 W 2-way ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ப்ரீமியம் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கொடுத்துருக்குற அடாப்டர் வந்து அது மொபைலை எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுமோ அதே அளவுக்கு இந்த பவர் பேங்க்கும் உங்களுக்கு ஸ்பீடாக சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து 2x த ஸ்பீட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த பவர் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த யூஎஸ்பி கேபிள் ஸ்பீடாக ஏறுது ஸ்லோவாக ஏறுதுன்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ இதில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தமாதிரி சார்ஜிங் பற்றி ஒரு சில சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன், அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சுவிட்சை போட்டோடனே 4 LED லைட்டுமே இண்டிகேட் ஆகும். அப்புறம் ஒன்று ஒன்றா இண்டிகேட் ஆகும் பிளிங்காய் பிளிங்காய். எதனாலனா ஒவ்வொரு டாட்டுமே 25, அடுத்து 50, அடுத்து 75, அப்படி 100, அப்படி 25 டிஃப்ரென்ஷியேட்டில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பவர் பேங்க்கில் சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா அந்த லாஸ்ட்டு எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அப்போ நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுருங்க. எதனால் பவர் பேங்க்கை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு மொபைல் யூஸோ அதே அளவுக்கு பவர் பேங்க் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸ்விக்கி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஜொமேட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை படித்து முடிச்சுட்டு கோர்ஸ் போகிறவங்களா
சொல்லிட்டு எல்லாமே இப்போதைக்கு ப்ரிஃபரபுளாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அவங்க மொபைலுக்கு ஒரு நல்ல பவர் பேங்க் தேவை இல்லையா? அதுக்கு மட்டும் இல்லாமல் அமேசானு ஃப்ளிப்கார்ட் இவங்களும் டெலிவரி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் மொபைல் வச்சுருந்தாலும் அவங்களும் ஒரு பவர் பேங்க் வச்சுருப்பாங்க ட்ராவல் பண்ணுறவங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த பவர் பேங்கை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது. ஸோ இந்த பவர் பேங்க் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஒரு யூஎஸ்பி போட்டும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி இன்புட் அண்ட் அவுட்புட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போது இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 கேபிள் வச்சுருக்கேன். இந்த 5 கேபிளும் எந்த மாதிரி சார்ஜ் ஏறுது, ஸ்பீடாக ஏறுதா, ஸ்லோவாக ஏறுதா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள்ஸ்னால் யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி, ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து டைப் சி கேபிள். இதில் கொடுத்துருக்கிற அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் போட்டுக்கு இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணும். இதுதான் ஒன்று இதில் ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் இதனடா ரெண்டு குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் பீட்ரானோட ப்ளூடூத் இயர்பட்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ரெண்டு கேபிள் அதெல்லாம் இதில் யூஸ் பண்ணால் எப்படி ஏறுது, ஸ்பீடாக ஏறுதா, ஸ்லோவாக ஏறுதா இந்த பவர் பேங்க்கில் என்னன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவோம், ஒன்று ஒன்றா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றதை சொல்கிறேன். சரிங்க, கேபிள்ஸ் எடுத்து வச்சாச்சு, முதல்ல இந்த யூஎஸ்பி கேபிளாக எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் சொல்வ தெரியாதாடா, இதெல்லாம் போய் சொல்லித்தரேன்னு கேட்காதிங்க. அப்படி சொல்ல வரல. இப்போ இந்த ஒரு அவுட்புட் போர்ட்டில் ஒரு யூஎஸ்பி கேபிள் போட்டிருக்கேன், அந்தமாதிரி டைப் சி இன்புட் அண்ட் அவுட்புட்டு அதே ஒரு இதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டால் எப்படி சார்ஜ் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த மொபைலில் கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே கீழே வந்து பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிங் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லைட் எரியுது, 75%. அடுத்து டைப் சியில் போடுறேன், இது வந்து ரெட்மி ஃபோனு. ஸோ டைப் சியில் ஏறுது நமக்கு வந்து இப்போ இந்த லாங் கேபிளில் நல்லா தான் ஏறுது. அது எவ்வளோ நேரம் ஏறுதுன்றதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ மற்ற கேபிள்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன இருக்குது, ஏன்னா அந்த கேட்ஜெட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அதை ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அதுக்காக பேக்ரவுண்ட் மாற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள். ஸோ அதே யூஎஸ்பி போர்ட்டில் போட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இன்னொரு ட்ராபேக்கு, நமக்கு அதே மாதிரி இன்னொரு யூஎஸ்பி போர்ட் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட மினி யூஎஸ்பி கேபிளு. ஸோ இது இருக்கட்டும். கீழே வந்து அந்த பவர் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டிங் லைட் எரியுது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக 2 மினிட்ஸில் ஆஃப் ஆகிடும். அது ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஜெப்ரானிக்ஸ் இதை போட்டு நான் உங்களுக்கு அதில் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு ஏறுதான்றதை பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு சில பேருக்கு இதெல்லாம் கூட டவுட் வரும், இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லி. ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகுது பாருங்கள், இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி, இதுதான் ஒரு ட்ராபேக்கு, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து டைப் சி இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ அந்த யூஎஸ்பி போர்ட்டில் நான் போட்டு காட்டுறேன். இது வந்து எதனால் வந்து நான் அந்தந்த யூஎஸ்பி கேபிளே போட்டு காட்டுறேன்னா, அவங்க கொடுத்துருக்க யூஎஸ்பி கேபிளே போட்டால் தான் நமக்கு லைஃபும் வரும், சார்ஜும் நல்லா ஆகும். ஏன்னா இப்போ இந்த ரெண்டு மினி யூஎஸ்பி கேபிளை வந்து நான் மொபைலில் போட்டேன்னா சார்ஜ் கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணால் 1.5 hours ஏறுதுன்னா, இதில் நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க கிட்டக்கிட்ட 2.5 hours கிட்ட கூட ஆகும். ஸோ நான் பொய் சொல்ல, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஆகும், இங்கே பாருங்கள் சார்ஜிங் ஆகும், ஆனால் வந்து ரொம்ப லேட்டாகும் நான் ஒரிஜினல் யூஎஸ்பி கேபிளுக்கு இருக்கும் எடுத்துகிட்டு. அதேமாதிரி இந்த பெரிய கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை அதுக்கு என்ன கேபிள் கொடுத்துருக்காங்களோ அதை அதே யூஸ் பண்ணுங்கள். நம்ம நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மினியில் கூட சார்ஜிங் ஆகும், ஆனால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மொபைலாக இருக்கட்டும், இல்லை இந்த மொபைல் ரெட்மியாக இருக்கட்டும், ஜெப்ரானிக்ஸ் ஸ்பீக்கராக இருக்கட்டும், பீட்ரானோட ப்ளூடூத் இயர்பட்ஸாக இருக்கட்டும். ஸோ பவர் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கலரே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு மினி யூஎஸ்பி கேபிள், ஒரு டைப் சி கேபிள், டபுள் சைடு டைப் சி கேபிள், ஒரு சைடு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் நான் யூஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த பவர் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பவர் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 50% பாசிட்டிவ் கமெண்ட் இருக்குது, 50% நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து நான் வாங்கினதுனால இந்த பவர் பேங்க் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்ல வரல. எனக்கு வந்து 20,000 mAh பவர் பேங்க்கு எனக்கான பட்ஜெட் லேட்டில் இருந்ததுனால நான் இந்த பவர் பேங்க் சூஸ் பண்ணேன், அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த பவர் பேங்க்கை வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் நல்ல பிராண்டடாக தான் வாங்கணும், நான் வந்து எம்ஐ இல்லை இன்னொரு சில பேர் ஜெப்ரானிக்ஸ் அந்த மாதிரி கூட போவாங்க, அது வந்து ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், அது ஒவ்வொருத்தவங்க கன்வீனியண்ட்டை பொறுத்தது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. என்ன மக்களே, இந்த வீடியோவில்
அர்பன் பவர் பேங்கோட 20,000 mAh பவர் பேங்க் பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை கொடுத்துருப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வெங்கி வெரைட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ஏதாச்சும் பவர் பேங்க் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது போல் அடுத்த ஒரு வெரைட்டியான வீடியோவில் சந்திப்போம். ஸோ நம்ம பாலிசி, கெயின் த நாலேஜ் அண்ட் ஷேர் த நாலேஜ். பாய் நண்பா.